ஆரி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார் நாவலின் முதல் பாகத்தில் ஐந்தாம் பகுதியை காண்போம். ராஜராஜியின் கையில் இருந்த ஓலைக்குழலை கமலக்கண்ணன் வாங்கி பிரம்மராயரிடம் கொடுத்தான். பிரம்மராயர் அதை இடுப்பில் சுருக்கி கொண்டார். மன்னர் தனியே போய் ஓலை படித்தது அவருக்கு கவலையாக இருந்தது. தன்னை மீறி தன்னுடைய பார்வைக்கு வராமல் இந்த சோழ தேசத்தில் என்னமோ நடக்கிறது என்பது பிரம்மராயருக்கு வருத்தத்தை தரும் விஷயமாக இருந்தது. மன்னர் சட்டென்று திரும்பினார். பிரம்மராயரை பார்த்தார். இங்கு வாருங்கள் என்று குரல் கொடுத்தார். பிரம்மராயர் அருகே வர அந்த இரண்டு ஓலைகளையும் பிரம்மராயரிடம் நீட்டினார். என் மகன் இளவரசன் ராஜேந்திரன் ஓலை அனுப்பியிருக்கிறான். திருவெற்றியூர் எல்லையில் 6000 ஆட்களை வளைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் அனைவரும் சுங்கப்பாடின் நாட்டை சேர்ந்தவர்களாம், வலுவான வீரர்களாம். இன்னும் 2 தினங்களில் அவர்கள் அத்தனை பேரும் தஞ்சையை நோக்கி நடக்க துவங்கிவிடுவார்கள். ஆனால் 6000 பேரும் மிகவும் முரட்டுத்தனமாக இருப்பதாகவும், அவர்களை தஞ்சை வரை கொண்டு வந்து சேர்ப்பது மிக கடினம் என்றும், அதற்கு பிறகு தஞ்சையின் நிலைமை என்ன எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது என்றும் எழுதியிருக்கிறான். கடிதத்தை முடிக்கும் முன் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். இது அவசியமா என்று வினவியிருக்கிறான். அவன் கேள்வி எனக்கு கவலையை கொடுக்கிறது. மன்னர் கவலையானார். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயாலய சோழனால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த புதிய சோழ பரம்பரையின் உன்னதமான காலம் மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜத்தேவர் காலம்தான். சோழ தேசத்தை வலுவானதாகவும் பெருமை மிக்கதாகவும் அவர் மாற்றி காட்டி அந்த திறமையை போர்களில் திருப்பி எல்லைகளை பலப்படுத்தி வீஸ்திரப்படுத்தி இதுதான் சோழ தேசம் என்று தெளிவாக வரையறுத்து மற்ற தேசங்களுக்கு சுயோரிமை கொடுத்து சோழ தேசத்தின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். தெற்கே ஈழமும் மேற்கே சேர தேசமும் வடக்கே சுங்கப்பாடியும் நுலாம்பாடியும் கைப்பற்றப்பட்டுவிட்டது. கிழக்கு பக்கம் உள்ள கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் அடக்கப்பட்டு வணிகர்களுக்கு பாதுகாப்பும் நல்ல வசதிகளும் செய்து தரப்பட்டுவிட்டன. சோழ தேசத்தில் மழை தவறாது பெய்து நல்ல விளைச்சல் பெருகி கொண்டிருக்க வரி வசூலிப்பதில் தெளிவிருக்க வேண்டும் என்பதற்காக நிலம் மொத்தமும் அளக்கப்பட்டு இவை விளை நிலங்கள், இவை வெறும் நிலங்கள் என்று பிரிக்கப்பட்டு விளை நிலங்களுக்கு மட்டுமே வரி வசூல் செய்யப்பட்டு வருகிறது. அங்கங்கே கிராம சபைகளை நிறுவி சட்டத்திட்டங்களை அவர்களுக்கு தெளிவாக சொல்லி மக்கள் நலமாக வாழ பல ஏற்பாடுகளை மன்னர் செய்திருக்கிறார். கிராம சபையாரின் தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் கிராம மக்கள் மேல்முறையீடு செய்யவும் முடியும் என்று வசதிகள் செய்திருக்கிறார். எவர் மனமும் தன்னால் நோகக்கூடாது என்று சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் சோழ தேசத்தின் பெருமை காலாகாலம் நின்று நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து இதுவரை எவருமே செய்திராத ஒரு சாதனையை தான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். 4 பனை உயரமுள்ள ஒரு கற்றளியை பாறை கற்களினால் ஆன கோவிலை நிறுவ வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறார். எந்த சிற்பியை பார்த்தாலும் அதை பற்றித்தான் பேசுகிறார். எந்த வணிகரை பார்த்தாலும் இதை பற்றித்தான் கேள்வி கேட்கிறார். இப்படி ஒரு கோவில் எழுப்பினால் அதில் உம்முடைய பங்கு என்ன என்று மன்னர் வணிகரை பார்த்து கேட்க, எது வேண்டுமானாலும் தருகிறேன் என்று வணிகர்கள் மன்னரிடம் சொன்னார்கள். மன்னர் அவர்களை கைகளை கோர்த்து கொள்வார். சிற்பிகளை முதுகில் தட்டி பாராட்டுவார். பாணர்களையும் படகோட்டிகளையும் போர்க்கருவிகள் செய்யும் கம்மாளர்களையும் சுற்றி உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கனவு என்ன என்பதை விவரிப்பார். அவர்கள் முரட்டு கூச்சலோடு மன்னரை வாழ்த்துவார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று குரல் கொடுப்பார்கள். உங்களின் வலுவான தோள்கள் வேண்டும் என்று மன்னர் பதில் சொல்வார். புரியவில்லையே என்று அவர்கள் சொல்ல, பெருங்கற்களை நீங்கள் தூக்கி வர வேண்டியிருக்கும், எனக்காக அல்ல தென்னாடுடைய சிவனுக்காக என்று சொல்வார். ஜனங்கள் மகிழ்ச்சியில் மறுபடியும் ஆராவாரிப்பார்கள். ஆனால் மன்னரே, 4 பனை உயரமுள்ள கோவிலை மனிதர்களால் கட்ட முடியுமா? அதுவும் கற்கோவில் என்று சொல்கிறீர்களே, செங்கல் மீது செங்கல் வைத்து அடுக்குவதென்றால் செய்துவிடலாம். கருங்கல்லை 4 பனை உயரம் எப்படி தூக்கி போவது? நீங்கள் தான் யோசனை சொல்ல வேண்டும். என்ன செய்தால் 4 பனை உயரத்துக்கு ஒரு கோல் உயரமும் ஒரு கோல் அகலமும் ஒரு கோல் கனமும் உள்ள கல் மேலேறும்? கேள்வி கேட்பார். ஒரு கோல் கனமுள்ள கல்லா? மக்கள் வியப்பார்கள். சிலர் கைவிரித்து மனதிற்குள் அளப்பார்கள். சிலர் 16 தப்படிகள் நடந்து மண்ணில் கோடு போடுவார்கள். 16 காலடிகள் கொண்டது ஒரு கோல். மண்ணில் வரைந்ததை நீள அகலம் கணக்கிட்டு இத்தனை கணத்தை எப்படி தூக்குவது என்று பிரமித்து போய் நிற்பார்கள். தூக்கத்தான் வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கோவில் கட்டத்தான் வேண்டும் என்று மன்னர் உரக்கச் சொல்வார். சரி என்று மக்கள் தலையாட்டுவார்கள். எப்படி முடியும் என்று புரியாமல் விழிப்பார்கள். இப்படி ஒரு கோவில் கட்ட முடியுமா என்ற கேள்வி எல்லார் மனதிலும் இருந்தது.
ஆனால் இளவரசர் ராஜேந்திரர் மட்டும் இந்த கேள்வியை வேறு விதமாக கேட்கிறார். இது அவசியம்தானா? இது மிக பெரிய கேள்வி. மன்னர் மட்டும்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் தகப்பன் இந்த கோவில் கட்ட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்க, மகன் இது அவசியம்தானா என்று கேட்பது அரசியல் வட்டாரத்தில் நல்ல விஷயமில்லை. பிரம்மராயரே என்று மன்னர் அடிக்குரலில் அழைத்தார். பிரம்மராயர் மன்னா என்று அவரை நோக்கி குனிந்தார். உங்களுக்கு என்ன ஓலை வந்தது என்று நீங்கள் பார்க்கவே இல்லையா? மன்னரின் கேள்வியில் லேசாய் ஒரு கேலி இருந்தது. எனக்கு வந்த ஓலையை நான் உங்களுக்கு படிக்க கொடுத்து விட்டேன். உங்களுக்கு வந்த ஓலை என்ன என்று எனக்கு சொல்லவில்லையே என்பது போல் அந்த பேச்சு இருந்தது. தன்னுடைய ஓலையை பிரம்மராயர் இப்போது மன்னருக்கு காட்டியே ஆக வேண்டும். அதைவிட முக்கியம், யாருக்கும் தெரியாமல் ராஜராஜ இடுப்பில் மறைத்து வைத்திருக்கிற இன்னொரு ஓலையின் விஷயம் என்னவென்று மன்னர் போவதற்குள் படித்து விட வேண்டும். நீங்களே படியுங்கள் மன்னா. பிரம்மராயர் ஓலையை மன்னரிடம் நீட்டினார். இல்லை, உங்களுக்கு வந்த ஓலையை நான் படிப்பது நாகரிகமல்ல. மன்னனாக இருந்தாலும் அதை நான் செய்தல் கூடாது. என்னவென்று நீங்கள் படித்துவிட்டு எனக்கு சொல்லுங்கள். மன்னர் சொல்ல பிரம்மராயர் ஓலையை விரித்து படித்தார். ஒரே ஒரு வரி அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்தது. எழுத்துக்கள் மங்களாக தெரிந்தன. தீப்பந்தத்திற்கு அடியே இருக்கும் கருப்பு எண்ணெயை விரலால் தொட்டு சரக்கென்று ஓலை மீது தடவிய போது எழுத்துக்கள் பளிச்சென்று தெரிந்தன. எனக்கு இதில் விருப்பமில்லை ராஜேந்திரன் என்று கையெழுத்திடப்பட்டிருந்தது. படித்துவிட்டு பிரம்மராயர் ஓலையை மன்னரிடம் கொடுத்தார். மன்னர் வாங்கி வெளிச்சத்தில் அதை பார்த்தார். மக்கள் மாட்டு வண்டியை செப்பனிடுவதில் மும்முரமாக இருந்தார்கள். மன்னர் முகம் மாறிப்போயிற்று. படித்த ஓலையை பிரம்மராயரிடம் நீட்டினார். அமைதியாக தரை பார்த்து கொண்டிருந்தார். சட்டென்று தலையை உதறி, என்ன, மாட்டு வண்டியை சரி பண்ண முடியுமா முடியாதா என்று உரக்க கேட்டார். மக்களை நோக்கி நடந்தார். மன்னரின் கவலை இப்போது மனதுக்குள் போய்விட்டது. முகம் கவலையை மறைத்து கொண்டு மக்களோடு சகஜமாக பேச துவங்கிவிட்டது என்பதை பிரம்மராயர் புரிந்து கொண்டார். எதற்காக இளவரசர் ராஜேந்திரர் கோவில் கட்டுவதை பற்றி இத்தனை எதிர்ப்பு காட்ட வேண்டும் என்று மருகினார். மெல்ல மரத்தடிக்கு போய் ராஜராஜி எங்கே என்று தேடினார். ராஜராஜி அவர் வருவதை பார்த்து அருகே வந்தாள். இடுப்பில் இருந்த மிகச்சிறிய குழலை எடுத்து அவரிடம் நீட்டினாள். அவர் அதை வாங்கி கொண்டார். மயிலை திருவல்லிக்கேணி வணிகர் எழுதியிருந்த ஓலை அது. திருவெற்றியூரில் 6000 சுங்க வீரர்களை சவுக்கு நுனியில் இளவரசர் ராஜேந்திரர் வைத்திருக்கிறார். அவர்களை பாதி உணவு கொடுத்து அடித்து மிரட்டி ஒரு கட்டில் வைத்திருக்கிறார். அவர்களை தஞ்சைக்கு கொண்டு போக எண்ணம் கொண்டிருக்கிறார். அவர்கள் தஞ்சைக்கு வந்தால் வெகு நிச்சயமாக கலவரம் வரும். தஞ்சையில் கலவரம் செய்ய வேண்டும் என்று அவர்களில் பலர் திட்டமிட்டு இருக்கிறார்கள். எப்பொழுது தஞ்சைக்கு போகலாம் என்று கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். 6000 வீரர்கள் தஞ்சைக்குள் நுழைந்தால் என்ன ஆகும் என்று சிந்திக்க வேண்டும் என்று அவர் எழுதியிருந்தார். பிரம்மராயர் கவலையானார். ஓலையை வேட்டி மடிப்பில் சொருகி கொண்டார். குழலை ஆற்றில் வீசினார். ராஜராஜி, இந்த ஓலை கொடுத்ததை எவருக்கும் சொல்லாதே, மறந்துவிடு என்று அவளுக்கு கட்டளையிட்டார். இவை அனைத்தையும் தொலைவில் இருந்து கவசப்படை வீரன் ஒருவன் இருட்டில் நின்றபடி பார்த்து கொண்டிருந்தான். அவன் பெயர் கடுவன்காரி. சோழ இளவரசர் ராஜேந்திரரின் ஒற்றர் படையில் முக்கியமான ஆள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் ஒரே மகனான ராஜேந்திரர் சோழ எல்லைகளை பலப்படுத்தும் எண்ணத்தோடு காஞ்சியில் குடியிருந்தார். திருஎவ்வல்லூருக்கு அருகே உள்ள திருவாலங்காடு அவருக்கு பிடித்த இடமாக இருந்தது. சுந்தரர் சிறிது காலம் வசித்து வந்த திருவெற்றியூர் அவருக்கு மயக்கமான இடமாக இருந்தது. ஆளாள சுந்தரர் எங்கே நின்றிருப்பார், எங்கே நின்று பறவையாரை பார்த்திருப்பார், இறைவன் இருப்பதாகச் சொன்ன மகிழமரம் எங்கே என்று அங்கே தேடுவார். ஆளாள சுந்தரரை பற்றி புலவர்களோடும் சிவனருட் செல்வர்களோடும் விவாதத்தில் இறங்குவார். படைத்தலைவர்களும் அதில் கலந்து கொள்வார்கள். திருமணம் செய்து கொள்ளாதே என்று இறைவன் தடுத்து இழுத்தான். திருமண கோலத்தில் இருந்தவரை அழைத்து வந்திருக்கிறான். ஆனால் பறவையார் என்கிற தேவரடியாரையும் சங்கிலியார் என்கிற வணிகப் பெண்ணையும் இறைவன் முன்வந்து சேர்த்து வைத்திருக்கிறான். இதற்கு என்ன பொருள்? ஆரி மீடியா. சங்கிலியார் என்கிற பெண் வேண்டுமென்று சுந்தரர் இறைவனை கேட்க இறைவன் மானுட உருவெடுத்து தூது போயிருக்கிறான். அப்படி என்ன சுந்தரர் உயர்வு? இறைவன் கொஞ்சி கொஞ்சி கொண்டாடும் அளவுக்கு சுந்தரரின் உயர்வென்ன? தயவு செய்து சபை சிந்திக்க வேண்டும். எனக்கு மிகச் சரியான பதிலை அடுத்த முறை கூறும்போது சொல்ல வேண்டும். இளவரசர் ராஜேந்திரருடைய அந்த கூட்டத்தில் படைத்தளபதிகள் இருப்பார்கள். ஆனால் இலக்கிய சபையில் படைத்தளபதிகள் வாய் திறந்து பேச மாட்டார்கள். ஈட்டியை அல்லது உடைவாளை நெஞ்சில் போட்டு கை கட்டிய வண்ணம் சபையின் பேச்சுக்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பார்கள். இலக்கிய சபை கலைந்ததும் புலவர்களும் சிவனருட் செல்வர்களும் வெகு தூரம் போனதும் இளவரசர் ராஜேந்திரரோடு படைவீரர்கள் விவாதம் ஆரம்பிப்பார்கள்.
இளவரசர் ராஜேந்திரருக்கு நெருக்கமாய் உடம்பெல்லாம் நரைத்த 70 வயது கிழ தளபதியும் 20 வயது மெய்காப்பாளனும் இருப்பார்கள். அவரோடு ஒரே பந்தில் உட்கார்ந்து உண்பார்கள். காட்டு வழிகளில் அவரை நடுவே படுக்க வைத்து இவர்கள் சுற்றி படுத்து உறங்குவார்கள். அவர் குளிக்கும்போது குளித்து, அவர் கோவிலுக்கு போகும்போது கோவிலுக்கு போய், அவர் ஆடும்போது ஆடி மிக நெருக்கமாய் இருந்தார்கள். இளைய மெய்காப்பாளன் தொடையில் தலை வைத்து ராஜேந்திரர் இளைப்பார 70 வயது கிழத்தளபதி கால் பிடித்து விடுவார். குளிக்கும்போது 30 வயது வாலிபர் முதுகு தேய்த்து விடுவார். 50 வயது குண்டோதனன் ஒருவன் உணவை பக்குவம் செய்து கொடுப்பான். இளவரசர் ராஜேந்திரரால் ஓய்வாய் இருக்க முடியாது. காஞ்சிபுரத்திலிருந்து திருவாலங்காடு, திருவாலங்காட்டிலிருந்து திருமழிசை, பிறகு திருநின்ற ஊர், பிறகு திருமுல்லை வாயல், பிறகு திருவலிதாயம், பிறகு திருவெற்றியூர், அதற்கு பிறகு திருமயிலை, திருவல்லிக்கேணி, பின்பு கடற்கரை ஓரமாய் பயணப்பட்டு திருவிடந்தை, திருஇடைச்சுரம், திருக்கடல் மல்லை, பிறகு மீண்டும் காஞ்சி மாநகரம் என்று பயணப்பட்டு கொண்டிருப்பார். அழுக்காது பயணப்படுபவர்களால் மட்டுமே ராஜேந்திரருடன் இருக்க முடியும். மனைவி, குடும்பம், குழந்தை, வீடு, வயல் எல்லாம் மறந்துவிட்டு எந்நேரமும் போர் நினைப்பாக இருக்கிற மறவர்களால் தான் இளவரசர் ராஜேந்திரரோடு தாக்கு பிடிக்க முடியும். எப்பொழுதும் கேள்விகளோடே சுற்றும் அந்த இளைஞர் தகப்பனை விட்டு விலகியிருக்கவே விரும்பினார். அந்த இளைஞர் தன் படை வீரர்களை மகிழ்விப்பதை பெரிதும் விரும்பினார். என் படை வெறும் குடிகார கும்பல் அல்ல, கொள்ளை கூட்டம் அல்ல, அவர்கள் சிவனருட் செல்வர்கள். வாழ்வின் அனைத்தையும் புரிந்து திருநீறு பூசுபவர்கள். அதே சமயம் வாழ்வை அனுபவிப்பதில் எந்த குறையும் வைக்காதவர்கள் என்பார். சோழ தேசத்தின் படைகள் நடந்துதான் போகும். ராஜேந்திர சோழரின் படைகள் மட்டும் எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பவை. நிற்காமல் 3 காதம், 4 காதம் ஓம் ஓம் என்று மூச்சிறைத்து கொண்டே அவர்களால் ஓட முடியும். கால் நாடிகை வேல் கம்பு ஊன்றி நின்றால் போதும், களைப்பு பறந்துவிடும். களைப்பு மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். தலைவனாக இருப்பவன் தன் கீழே உள்ள படைவீரர்களை ஒவ்வொருவரையும் கவனிக்க களைப்பும் கவலையும் அந்த படையை அண்டுவதே இல்லை. படைவீரர்கள் களைப்பை போக்கத்தான் இலக்கிய உபன்யாசம், கோவில் வழிபாடு, ஹோமம், வேத கோஷம், சில சமயம் மித மிஞ்சிய மதுபான மருந்துதலும் பிசாசாக கூத்தும் நடைபெறும். ராஜேந்திரர் தன் மடியில் தலை வைத்து உறங்க மாட்டாரா என்று படைவீரர்கள் ஏங்குவார்கள். தன் தோளில் கால் வைத்து குதிரை ஏற மாட்டாரா என்று அவர்கள் அலைவார்கள். அவரோடு விவாதித்து இறங்க விரும்புவார்கள். அவரிடம் பல ஆயிரக்கணக்கான சோழ வீரர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். கடுவன்காரி இளவரசர் ராஜேந்திரரின் அன்படிமை. சோழ தேசம் மகோன்னதமான ராஜராஜரை ஈன்றுவிட்டது. அந்த மகோன்னதமான அரசருக்கு மிக மிக மகோன்னதமான ஒரு இளவரசர் பிறந்திருக்கிறார். பரத கண்டத்திலேயே இப்படி ஒரு அரசர் வாழ்ந்ததில்லை என்ற பெயரை இளவரசர் ராஜேந்திரர் தட்டி போகப் போகிறார். சரித்திரத்தில் அழியா புகழை பெறப்போகிறார் என்று கடுவன்காரி திடமாய் நம்பினான். கடுவன்காரி திருவெற்றியூர்காரன், பரதவர் இனத்தை சேர்ந்தவன். தஞ்சையை தெரிந்து கொண்டு வா என்று அனுப்பியிருக்கிறார். வெகு நைச்சியமாக சில அதிகாரிகள் உதவியுடன் கடுவன்காரியை ராஜராஜ சோழரின் கவசப்படையில் சேர்த்து விட்டார். கடுவன்காரியின் முக்கிய வேலை மாமன்னர் ராஜராஜரை வேவு பார்ப்பது. அவரை சுற்றி நடப்பவைகளை 15 நாட்களுக்கு ஒரு முறை ராஜேந்திரருக்கு ஆட்கள் மூலம் தகவல் அனுப்புவது. எல்லையில் குடியிருந்தாலும் ராஜேந்திரரின் கண்கள் குடந்தையிலும் தஞ்சையிலும் பதிந்திருந்தன. தஞ்சையில் ராஜேந்திரரின் கண்ணாய் கடுவன்காரி இருந்தார். அவருக்கு ஏதும் செய்தி இருக்கிறதா ராஜராஜரிடம் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். இளவரசரிடமிருந்து வந்திருந்த பெண் என்பதால் அவளையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான். அவளிடம் தனியே எப்படி பேசுவது என்று யோசித்தான். நாம் இன்று பழமன்னேரியில் தங்குகிறோம் என்று மன்னர் முணுமுணுக்க கவசப்படையினர் இதை உரக்க முழங்கினார்கள். மன்னர் பழமன்னேரி சிவன் கோவில் நோக்கி நடக்க துவங்கினார். கடுவன்காரி ஊர் எல்லையில் நின்றுவிட பழமர்நேரி படகோட்டி கடுவன்காரியை அணுகினான். அடுத்த கரைக்கு போகப் போகிறேன், வருகிறீரா? கடுவன்காரியை அழைத்தான். அவர்கள் இருவரும் இருளில் நடந்தார்கள். படகில் ஏறினார்கள். 6 வேறு, கடல் வேறு, எனவே கவனமாய் உட்கார்ந்து கொள்ளுங்கள். படகோட்டி எச்சரிக்க கடுவன்காரி உறுதியாய் உட்கார்ந்து கொண்டான். அவர்கள் போகும் விஷயம் கமலக்கண்ணனால் பிரம்மராயருக்கு சொல்லப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை கேட்கவோ பார்க்கவோ ஆரி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.